ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் குவீனின் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய அப்லோட்ஸ் டிஃப்ரெண்ட்டான அப்லோட்ஸ் பார்த்துருப்பீங்க எஜுகேஷன் ரிலேட்டட் அப்லோட்ஸ் பார்த்துருப்பீங்க இன்ஃபர்மேட்டிவ் அப்லோட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் சாதாரண ஸ்டோரி இல்லைங்க தெனாலிராமனோட ஸ்டோரி ஸோ ஃபர்தராக வர அப்டேட்ஸில் ஊட கொஞ்சம் ஸ்டோரிஸும் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதை கண்டினியூ பண்ணவா வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பெற்ற கதைகள் வரிசையில் பார்த்தீங்கன்னா முல்லா கதைகள் அப்பாஜி பீர்பால் கதைகள் மரியாதை ராமன் கதைகள் பரமார்த்த குரு கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள் பஞ்சதந்திர கதைகள் ஈசாப் நீதி கதைகள் அந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்துருப்போம் ஸோ அதில் இன்னும் வந்து ஹைலைட் ஆனது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெனாலிராமனோட ஸ்டோரிஸ் தான் தெனாலிராமனோட கதைகள் உலக புகழ் பெற்றவை இந்த கதைகளை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க உங்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் சிந்திக்க வைக்கிறதும் தெனாலிராமனோட கதைகள் தான் நள்ளிரவில் வந்து நடுங்க வைக்கும் தோற்றத்தோட தோன்றிய காளி தேவியை தன்னோட பேச்சால சிரிக்க வைச்சவர் தெனாலிராமன் அவரோட வாயாலேயே விகடகவி அப்படின்னு பட்டம் பெற்றவர் இந்த தெனாலிராமனோட கதைகளை சுவையும் விறுவிறுப்பும் கொஞ்சம் கூட குறையாமல் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட மறக்காதீங்க சரி வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்திரங்கள் குட்டி போட்டால் சரி வாங்க கதையை ஆரம்பிச்சிடலாம் விஜயநகரத்தில் அழகப்பன் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் வந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தாரு யார் கடன் வாங்கினாலும் அவங்ககிட்ட ஒன்றுக்கு பார்த்தா வட்டி வந்து வசூல் செஞ்சிருவாரு அதை பத்தி கேள்விப்பட்டாரு தெனாலிராமன் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுத்தர விரும்பினார் அவனிடம் சென்று தெனாலிராமன் ஐயா என் வீட்டில் அந்தனர்களுக்கு விருந்து வைக்கிறேன் சமைப்பதற்கு பாத்திரங்கள் இல்லை உங்களிடம் திருமணத்திற்கு தேவையான பாத்திரங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் நீங்கள் பாத்திரங்களை கடனாக தந்தால் விருந்து முடிந்ததும் திரும்பத் தந்து விடுகிறேன் நீங்கள் அதற்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன் என்றான் உங்களிடம் நான் அதிக பணமாக கேட்கப் போகிறேன் தேவையான பாத்திரங்களை எடுத்துச் செல்லுங்கள் பாத்திரங்களுக்கு வாடகையாக இரண்டு பணம் தாருங்கள் என்றான் அழகப்பன் தேவையான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் தெனாலிராமன் கடைக்கச் சென்ற அவன் ஒவ்வொரு பெரிய பாத்திரத்தை போன்றும் இருக்கக்கூடிய சிறிய பாத்திரம் ஒன்றை வாங்கினான் இரண்டு நாட்கள் கழிந்தன எல்லா பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு அழகப்பனின் வீட்டிற்கு வந்தான் அவன் இரண்டு பணத்தை அழகப்பனிடம் தந்த அவன் எல்லா பாத்திரங்களும் சரியாக இருக்கின்றனவா என்று பார்த்துச் சொல்லுங்கள் என்றான் நிறைய சிறிய பாத்திரங்களை பார்த்த அழகப்பன் இவற்றையெல்லாம் என்னிடமிருந்து எடுத்துச் செல்லவில்லையே என்றான் ஐயா நான் உங்களிடம் வாங்கி சென்ற பெரிய பாத்திரங்கள் எல்லாம் சினையாக இருந்துள்ளன நானும் கவனிக்கவில்லை மறுநாள் அவை அனைத்தும் குட்டி போட்டன அந்த பாத்திரங்கள் தான் இவை என்றான் தெனாலிராமன் பேராசை கொண்ட அழகப்பன் இதனால் வரப்போகும் பேரிழப்பை அறியவில்லை என் பாத்திரங்கள் சினையாகத்தான் இருந்தன உங்களிடம் சொல்ல மறந்து விட்டேன் நீங்கள் நேர்மையானவராக இருந்ததால் அவை போட்ட குட்டிகளையும் கொண்டு வந்து தந்தீர்கள் என்றான் நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் தெனாலிராமன் ஒரு மாதம் சென்றது மீண்டும் அழகப்பனிடம் வந்தான் அவன் ஐயா இந்த நாட்டில் உள்ள அந்தனர்கள் அனைவரையும் அழைத்து பெரிய வேள்வி ஒன்று நடத்த உள்ளேன் ஒரு வாரம் அந்த வேள்வி நிகழ உள்ளது ஊரில் உள்ள எல்லோருக்கும் விருந்து பரிமாற உள்ளேன் சமையலுக்கு பாத்திரங்கள் தேவையாக உள்ளன அதற்காக இன்று வந்தேன் என்றான் என் பாத்திரங்கள் பல சினையாக உள்ளன எல்லா பாத்திரங்களையும் நான்கைந்து வண்டிகளில் ஏற்றி அனுப்பி வைக்கிறேன் வேள்வி முடிந்தவுடன் திருப்பி தர வேண்டும் பாத்திரங்களுக்கான வாடகை ஐம்பது பணம் ஆகும் நீங்கள் நேர்மையானவர் என்பதால் மிக குறைவான வாடகைக்கு தருகிறேன் பாத்திரங்கள் போடும் குட்டிகளையும் எடுத்து வாருங்கள் என்றான் அழகப்பன் அப்படியே செய்கிறேன் என்றான் தெனாலிராமன் பாத்திரங்கள் வண்டிகளில் ஏற்றப்பட்டன வண்டிகளுடன் தெனாலிராமனும் புறப்பட்டான் பத்து நாட்கள் கழிந்தன பாத்திரங்கள் திரும்பி வரவில்லை கோபத்துடன் தெலாலிராமன் வீட்டிற்கு சென்றான் அழகப்பன் என்னிடம் கடனாக வாங்கி சென்ற பாத்திரங்கள் எங்கே உடனே அனுப்பிவை என்று கத்தினான் தன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்ட கொண்ட தெனாலிராமன் ஐயா சினையாக இருந்த உங்கள் பாத்திரங்கள் அனைத்தும் இறந்து விட்டன ஒரு பாத்திரமும் உயிருடன் இல்லை இதை எப்படி உங்களிடம் சொல்வது என்ற தயக்கத்துடன் இருந்தேன் நீங்களே வந்து விட்டீர்கள் என்றான் என்னை ஏமாற்றவா வா முயற்சி செய்கிறாய் என்று கத்தினான் அவன் ஐயா மகப்பேறு அடைந்திருப்பவர்கள் குழந்தையும் பெறுவார்கள் சில சமயம் குழந்தை பெறாமல் அவர்களை இறந்தும் விடுவார்கள் இது உங்களுக்கு தெரியாதா என்றான் தெனாலிராமன் எங்காவது பாத்திரங்கள் குட்டி போடுமா உன்னை என்ன செய்கிறேன் பார் வா அரசரிடம் என்றான் அவன் அரசரிடம் தெனாலிராமனும் அழகப்பனும் சென்றார்கள் தெனாலிராமா என்ன நடந்தது ஏன் இவர் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்று கேட்டார் அரசர் அரசே ஒரு மாதத்திற்கு முன் நான் அந்தனர்களுக்கு விருந்து கொடுத்தேன் அதற்காக இவரிடம் சில பாத்திரங்களை வாடகைக்கு வாங்கினேன் இவர் தந்த பாத்திரங்கள் அனைத்தும் குட்டி போட்டன இவர் பாத்திரங்களுடன் குட்டி போட்ட பாத்திரங்களையும் இவரிடம் தந்தேன் எந்த மறுப்பும் சொல்லாமல் பெற்றுக்கொண்டார் பத்து நாட்களுக்கு முன் என் வீட்டில் நிகழ்ந்த வேள்விக்காக இவரிடம் பாத்திரங்கள் வாடகைக்கு வாங்கினேன் சினையாக இருந்த அந்த பாத்திரங்கள் அனைத்தும் இறந்து விட்டன என் வீட்டிற்கு வந்த இவர் பாத்திரங்களை திருப்பி தரும்படி கேட்டார் நான் நடந்ததை சொன்னேன் இங்கே என்ன இழுத்து வந்தார் நீங்கள்தான் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றான் தெலானிராமன் பாத்திரங்கள் குட்டி போட்டன என்பதை கேட்ட அரசர் சிரித்தார் அழகப்பனை பார்த்து அவர் தெனாலிராமன் குட்டி போட்ட பாத்திரங்களை தந்தபோது நீர் பெற்றுக்கொண்டீரா அப்படி நடக்க இயலாது என்று மறுக்கவில்லையா என்று கேட்டார் தலை கவிழ்ந்த அழகப்பன் பெற்றுக்கொண்டேன் என்றான் பாத்திரங்கள் குட்டி போடும்போது அவை இறந்துவிடவும் வாய்ப்பு உள்ளதே இது உமக்கு தெரியாதா இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்றார் அரசர் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து சென்றான் அழகப்பன் தெனாலிராமா இது என்ன விளையாட்டு என்று கேட்டார் அரசர் அரசே ஏழை மக்களை ஏமாற்றி இவன் வாழ்க்கை நடத்தி வந்தான் இவன் பேராசையை பயன்படுத்தி நல்ல பாடம் கற்பித்தேன் என்றான் தெனாலிராமன் என்ன நண்பர்களே அடுத்தவங்களை ஏமாத்துறது கண்டிப்பாக தவறான விஷயந்தான் தெனாலிராமன் சேர்ந்தது மிக்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெனாலிராமன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க இன்னொரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்